கர்ப்பிணி தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள்லயே வரக்கூடிய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், சில தாய்மார்களுக்கு பால் ஊட்டினாலே நோன்பு முறிஞ்சிரும் என்ற நம்பிக்கை என்ன செய்து இருக்குது. பால் ஊட்டினாலே நோன்பு முறிந்து விடும். பால் ஊட்டுவதால் என்ன செய்யாது, நோன்பு என்பது முறியாது. ஒரு நபித்தோழர் சொல்கிறார், அதாவது உது என்பது எப்போ முறியும் என்றால் உடலிருந்து வெளியே போகிற நேரத்துலாம் உது என்ன செய்யும், முறியும். நோன்பு எப்போ முறியும் என்றால் உடலுக்கு உள்ளுக்கு போகிற நேரத்தில் தான் என்ன செய்யும், நோன்பு முறியும். இது அடிப்படை. வாய் வழியாக இதெல்லாம் உணவாக போகிறதோ, நவீன சில சப்ஜெக்ட்டுகளுக்கு பின்னால் வருகிறேன், எது போகிறதோ அது உணவை என்ன செய்யும், நோன்பை முறிக்கும். எது வெளியாகிறது அது உதுவை என்ன செய்யும், முறிக்கும். அப்படின்றது நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இறைச்சி தின்றா உதுவு முறியும் என்ற நம்பிக்கை இருக்குது. அது உள்ளுக்க போகிறது, நோன்பு தான் முறியும், நோன்பு தான் என்ன செய்யும் அதுக்கு முறியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது கர்ப்பிணி தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள் சம்பந்தமாக பெரும்பாலும் கேட்கப்படுகின்ற கேள்வி. அவர்களை இன்னொரு கேள்வி இருக்கிறது என்னன்னு சொன்னால், நோன்பு இப்படியே சேர்ந்தால் ஒரு நாலு வருஷத்தில் நோன்பு சேர்ந்ததுன்னு வைங்களேன், அப்போ வந்து என்ன, அவர்கள் கிட்டத்தட்ட 120 நோன்பு என்னது பிடிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக, அதாவது 4 வருடத்து நோன்பு 120 என்று சொன்னால் அதில் 40 நம்ம கழிச்சிடணும். வளமையானவங்க ஒரு வருஷத்தில் 10 நாள் என்ன செய்ய மாட்டாங்க, நோன்பு பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை, அவர்கள் கதா செய்தான் ஆகுவார்கள். எனவே 80 நோன்பு தான் அந்த இடத்துல என்னது கணக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் 3-ஓ 4-ஓ நோன்பு பிடித்தா கூட 10 மாதத்தில் 40 நோன்பு என்ன செஞ்சிடலாம், நாங்கள் முடித்து விடலாம். 10 மாதத்தில் 40 நோன்பை அவர்கள் முடித்து விடலாம். அதே நேரத்தில் பாலூட்டும் தாய்மார்கள், அதாவது பாலூட்டும் தாய்மார்களை பற்றிய கேள்வி ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி கேட்டால் மிகவும் நியாயமாக இருக்கும். இப்போ பெரும்பாலும் 90% தாய்ப்பாலை என்ன கொடுப்பது கிடையாது என்கின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. எல்லாம் புட்டிப்பால் அல்லது எனது பால்மாலிருந்து என்ன செய்கிறாங்க, கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த பலகீனமும் அடையாது, அடைகின்ற நிலை அவர்களுக்கு கிடையாது என்கின்றதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.